بسم الله الرحمن الرحيم. சரி, அதாவது லைலத்துல் கதிர் இரவு சம்பந்தமான கேள்வி. அதாவது சுருக்கமாக சொல்றதாக இருந்தால், அவர் எப்படி கேட்கிறாருன்னா, குர்ஆன் எப்போ இறங்கப்படுது அப்படின்னு கேட்குறாங்க. லைலத்துல் கதிர் வந்து 27 அல்லது கடைசி 10க்குள்ளாகனு சொல்லி. முதலாவது என்ன புரிஞ்சுக்கோன்னா, குர்ஆன் இறங்கப்படுவதற்காக லைலத்துல் கதிர் இல்லை, இறக்கப்பட்டதற்காக. லைலத்துல் கதிர் என்பது இன்னா அன்ஸல்னா ஹுஃபி லைலத்துல் கதிர் மமாதரா கமா லைலத்துல் கதிர் லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்போ லைலத்துல் அதை உங்களுக்கு லைலத்துல் கதிரண்டா என்ன, லைலத்துல் கதிர் என்னது, அதாவது 1000 மாதங்களை விட சிறந்தது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் என்ன செய்தது, இறக்கப்பட்டதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ லைலத்துல் கதிர் அந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது, அந்த இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது. இப்போ லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு, இரவு நம்ம அளக்கிறோம், நல்லா இது கொஞ்சம் விரிவாக சொல்லிக்கிறேன். இரவு நம்ம அளக்கிறோம், இல்லைன்னா நம்மளுக்கு அளவுகோல் இல்லாட்டி இரவு அளக்கலாமா? மாதத்தை விடுங்க, நாளை விடுங்க, தினத்தை விடுங்க, எப்படி இரவு அளக்கிறது? எதுவுமே இல்லைன்னு வைங்க, நம்மளுக்கு நாள் தெரியாது, எண்ணிக்கை இல்லை, மாதம் இல்லை, அப்படின்னா இரவு அளக்கலாமா? இயலாது. ஒன்று மட்டும் சொன்னால் நேற்று இரவு, நாளை இரவு, இது நம்பர் இல்லைன்னு வைங்க, இரவு நம்ம அளக்க இயலாது, இரவு நம்மளுக்கு வராது. அதனால தான் அல்லாஹு தாலா குர்ஆனில் மனிதனுடைய அளக்கிறதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் வல்லாஹு யுக்கத்திருல் லைல வன்னஹார், அல்லாஹ் தான் இரவு பகலையும் என்ன செய்கிறான், தக்தீர் பண்ணுகிறான். அலிமா அல்லம் தஹ்சூஹு, உங்களால் ஒரு நாளும் கணக்கிட முடியாது. 100 வீதம் கணக்கிட்டாலும் ஒரு இடத்துல என்ன செஞ்சிடும், கெப்பாகி 100 வருஷத்தில் ஒரு தனி நாளாக மாறிடும், தனி நாளாக என்ன செய்திடும், மாறிடும். அதுக்கப்புறம் அது இன்னொரு 200-300 வருஷத்தில் என்ன செஞ்சிடும், ஒரு மாதமாக மாறும். மனிதனால் ஒரு நாளும் அதை பிரித்து சரியாக கணக்கிட முடியாது. எங்களுக்கு கணக்கெடுக்கிற தந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ரமதானுடைய அந்த மாதத்தில் தான் லைலத்துல் கதிர் என்ன செய்கிறது இருக்கு. நம்ம கணக்கெடுக்கிறோம், இப்போ மாதத்தில் பேர் வச்சுக்கிறோம், உலகத்தை காலத்தை 12 பிரிச்சுக்கிறோம், நாட்களை பிரிச்சுக்கிறோம், தினங்களை வச்சுக்கிறோம். இந்த அடிப்படையில் ரமலானில் லைலத்துல் கதிர் என்ன செய்கிறது இருக்கிறது. அந்த லைலத்துல் கதிரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் முதல் 10 அப்புறம் 2 கடைசியில் சொன்னாங்க, கடைசி 10 என்ன செய்ய, நீங்கள் தேடுங்கன்னாங்க, கடைசி 10 தேடுங்க. அந்த கடைசி 10 ரசூலாங்க 2-3 நாட்களை சொன்னார்கள், 25-27 ரசூலாங்க சொன்னாங்க, 25-27 சில அறிவிப்புகளை வருவது நம்ம நேரடியாக என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்படியான சில செய்திகள் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அறிவுக்குட்பட்ட அடிப்படையில் இந்த இதுகளை சொன்னாங்க. ரசூலாங்க அதே சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு இதில் உறுதியான தகவல் எனக்கு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க ரசூலாங்க. உறுதியான தகவல்னா இது மட்டும் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்னது முடியாமல் போனதுக்கு காரணத்தை சொல்கிறாங்க. நான் ஒரு முறை உங்களுக்கு லைலத்துல் கதிருடைய இரவு எப்பொழுது, 27, 29, 25 கடைசி 10 அதில் எந்த நாள் என்று சொல்கிறது குறிப்பிட்டு சொல்ல நான் வந்தேன். உங்களை ரெண்டு பேரும் என்ன செஞ்சுருந்தாங்க, பிரச்சனை பட்டுக்கென்று சண்டை பிடித்து கொண்டிருந்தார்கள், அதனால் எனக்கு அது உயர்த்தப்பட்டு விட்டதுன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நாள் எனக்கு என்ன செஞ்சுட்டு மறந்துட்டு போயிட்டு, எனவே நீங்கள் இறுதி பத்துக்களில் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு. அப்போ ரசூலானுக்கு எது ஞாபகம் நின்றது, கடைசி 10 என்ன செய்யுது, ஞாபகம் நிற்குது. அந்த முழுமையான அறிவு என்ன செய்தது, உயர்த்தப்பட்டது. அது இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எது செஞ்சாலும் அது கயிறு தான், இந்த உம்மத்துக்கு எது செஞ்சாலும் கயிறு. லைலத்துல் கதிர் இது தான் தெரிஞ்சுன்னா அந்த இரவில் மட்டும்தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், இபாதத் செஞ்சிருப்போம். இப்போ என்ன செய்வோம், கடைசி 10 ஃபுல்லாக என்ன செய்வோம், இபாதத்தை செய்வோம். கடை ஏண்டா இதில் எதில் இருக்குமோ நம்மளுக்கு தெரியாது. அப்படி என்பதனால் நம்ம கடைசி 10 முழுமையாக என்ன செய்வோம், இபாதத்தை செய்வதற்காக நாங்கள் முயற்சி எடுப்போம். அப்போ இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கிறோன்னு சொன்னால், இந்த நாள் தான் லைலத்துல் கதிர் என்று வரையறுப்பதற்கு நேரடியான சஹிஹான எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் இந்த பகுதிக்குள்ளதான் என்று வரையறுப்பதற்கு ஆதாரம் உண்டு. அது எது, கடைசி 10. கடைசி 10 குறிப்பாக ஒற்றை இரவுகளில், குறிப்பாக ஒற்றை இரவுகளில் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அதாவது இந்த சர்வதேச பிறை உள்நாட்டு பிறை என்ற ஒரு பிரச்சனை என்ன செய்ய போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இந்த பிரச்சனையை இல்லாட்டியும் கூட நம்ம எப்படி அணுகிக்கணும் தெரியுமா, ஒற்றைப்படை இரட்டைப்படை ரெண்டுலேயும் தேட பார்க்கணும். நம்ம ஒற்றைப்படையில் தேடுறதோட இரட்டைப்படையில் என்ன செய்யணும், நம்ம தேட பார்க்கணும். காரணம், நம்ம அந்த மாதத்தை உலகத்திலே உள்ளவங்கெல்லாம் சரியாக தீர்மானிச்சாங்களான்னு என்ன உறுதி, உலகமே சேர்ந்து ஒரு நாளில் இருந்தாலும் நம்ம சரியான நாளை தான் அடைஞ்சோமா அல்லது ஒரு நாளை மிஸ் பண்ணோமா நம்மளுக்கு என்னது உறுதி இல்லை. அந்த இடத்துல லைலத்துல் கதிர் என்ற இரவு எப்பவும் மாற போறது இல்லை. குர்ஆன் இறங்கிய அந்த இரவு என்பது அல்லாஹ்ட்ட ஒரே கணக்கு தான். அந்த இரவு எங்களுக்கு தெரியாது, ஒரு தடவை அது 21 வரலாம், ஒரு தடவை 25 வரலாம், ஒரு தடவை அது 27 என்ன செய்யலாம் வரலாம். காரணம், இரவு என்பது இறைவனால தான் சரியாக கணக்கெடுக்க முடியும். இந்த எண்ணிக்கை மூவாயிக்கிட்டே இருக்கும், இந்த எண்ணிக்கை மூவாயிக்கிட்டே இருக்கும், அது நம்மளால சொல்ல முடியாது.
நம்ம கணக்கெடுக்கிற அமைப்பில் அது என்ன செய்யும் வரும். எனவே நம்ம இயன்ற அளவுக்கு கடைசி பத்திலே முயற்சி எடுக்க வேண்டும், கடைசி பத்திலே அதற்காக உழைக்க வேண்டும். அதுவும் இரவுகளில், ஏன்னா லைலத்துல் கதிர் பகலல்ல, இரவுகளில் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு கஷ்டப்பட வேண்டும், அதுக்காக உழைக்க வேண்டும். எந்த குறிப்பிட்ட டேட் என்று எதுவுமே இல்லை. ஆனால் லைலத்துல் கதருடைய வணக்கம் என்பது பள்ளியில் எல்லாரும் கூடி நல்லா சாப்பாடு அடித்து உணவு உண்டு குடிச்சிட்டு போகிறது அல்ல, அதல்ல லைலத்துல் கதிர் வணக்கம் என்பது. இரவில் தொழுதல், குர்ஆன் ஓதுதல், துஆ கேட்டல், விக்ரிகளில் ஈடுபடல், இஸ்திகபார் செய்தல், இதுதான் லைலத்துல் கத்ர் இரவை நடைமுறைப்படுத்துவதற்கு. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு கூடாமல் தனிமையில் இருக்கிறது அதுக்கு நல்ல உற்சாகமாக இருக்கும். கூடாமல் குடும்பத்தவர்கள் முழித்திருந்து வீட்டில் செய்கிற இபாதத்து அதுதான் நல்ல உற்சாகமாக என்ன செய்யும் இருக்கும். ஏனென்றால் பள்ளின்னு நம்ம எல்லாரும் ஒன்று கூடி செய்கிற நேரங்களில் நம்மளால் அதை தொடர்ந்து என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் செய்ய முடியாது. அதை நிறைய பேர் அனுபவத்தில் என்ன செய்திருப்பார்கள், கண்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் லைலத்துல் கத்ர் ஸ்பெஷலாக லைலத்துல் கத்ருக்கென இரவுல பள்ளியில் கூடியதாக எந்த விதமான மார்க்க ஆதாரமும் இல்லை என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.